நேயர்கள் கேட்கவிருப்பது உழவர் அரங்கம். ஒரு விஷயத்த தெரியலன்னு கேட்டா ரொம்ப தான் பண்றாங்க. நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிட போகுது. சுபாக்கா, யார சொல்றீங்க? ரேவதி அக்காவையா? பூங்குடி, ரேவதி அக்கா வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு இப்படி எல்லாம் சொல்லாத. அக்கா காதல விழுந்தா தப்பா நினைச்சுக்க போறாங்க. நான் சொன்னது கமலா அக்காவ. என்ன தப்பா நினைச்சுப்பேன்? என்ன தப்பா சொன்னீங்க? என்ன கமலாவை பத்தி சொன்ன? பாத்தியா எப்படி கேக்குறாங்க பாரு. இந்நேரம் என்ன மாட்டி விட்டுருப்பா அக்கா கிட்ட. நீங்க சொன்னது சரிதான்க்கா. சுபா, பூங்குடி ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறீங்க? கொஞ்சம் விளங்குற மாதிரி தான் சொல்லுங்களேன். ஒன்னும் இல்லக்கா, முட்டையை எப்படி அட வைக்கிறதுன்னு நம்ம கமலாக்கா கிட்ட கேட்டேன். அவங்க இன்னைக்கு சொல்ற நாளைக்கு சொல்றேன்னு இப்ப வரைக்கும் சொல்லவே இல்லக்கா. இதோ பாருங்க, இன்னைக்கு ரேடியோலயே வரப்போகுது இத பத்தி. என்ன சொல்ற சுபா, முட்டை அடக்காக்க வைக்கிறது இன்னைக்கு ரேடியோலயா? ஆமா ரேவதி அக்கா, நான் தான் இன்னைக்கு ரேடியோல நிகழ்ச்சி வருதுன்னு சுபா கிட்ட சொன்னேன்க்கா. அதானே என்ன நிகழ்ச்சின்னு கேக்குறேன். அத நான் சொல்றேன்க்கா. நாட்டுக்கோழிங்க சரியா முட்டை அடக்காக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்னு காரைக்கால் கால்நடைத்துறை இணை இயக்குனர் டாக்டர் எம் கோபிநாத் அவங்களே சொல்றாங்களாக்கா. அப்ப நம்மெல்லாம் கேட்க வேண்டிய நிகழ்ச்சி தான். எல்லார் வீட்டுல தான் நம்ம கோழி வளர்க்கறோமே. வணக்கம் டாக்டர். வணக்கம். இப்போ நிறைய பேர் இந்த நாட்டுக்கோழி வளர்க்குறவங்களும் சரி, இல்லை பெரிய அளவில் கோழிகள் வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த முட்டையை அடைக்காக்க வைக்கும் போது சேதாரம் கொஞ்சம் அதிகமாக ஆகுது, நிறைய முட்டை பொறிக்க மாட்டேங்குது, நிறைய முட்டை பொறிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்படுறத பார்க்க முடியுது. அந்த முட்டைகள் வந்து குறைவான சேதாரத்துடன், எப்படி சேதாரம் இருக்கும் ஆனால் அந்த குறைவான சேதாரத்துடன் நல்லபடியாக குஞ்சு பொறிக்கணும், நம்ம என்ன பண்ணணும் டாக்டர்? அதை பற்றிய கொஞ்சம் யுக்திகள் எல்லாம் எங்களோட பகிர்ந்துக்கோங்க. என்கிட்ட நிறைய பேர் அது கொஸ்டின் கேட்குறாங்க சார். முட்டை வச்சா பொறிக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க சார். அது வந்து மக்கள்கிட்ட பொதுவாக இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. ஒரு கோழி வந்து அவரேஜாக 21 நாளைக்கு அடகாக்கும் சார். அடகிறப்ப ஒரு கோழிக்கு அட வைக்க போகிறோம், முட்டை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து முட்டையோட இடம் முக்கியமானது. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு கோழியோட முட்டை வந்து 55 கிராம் இருக்கும். ஸோ இப்போ என்னென்னா, நம்ம வைக்க போகிற முட்டை வந்து ரொம்ப சின்ன முட்டையாவோ அல்ல ரொம்ப பெரிய முட்டையாவோ இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த முட்டையோடைய எடையை பொறுத்து தான் குஞ்சோட எடையை வரும். ஸோ முட்டையே சின்ன முட்டையாக இருந்துச்சுன்னா குஞ்சு சின்ன குஞ்சாக வரும், அந்த குஞ்சுக்கு நாள்களில் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஸோ ஆவரேஜாக முட்டை வந்து 55 கிராம்ஸ் ஆவரேஜ் இருந்துச்சுன்னா ஒரு 53 கிராம்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி எடை உள்ள முட்டையை ரொம்ப பொடி முட்டையாக வைக்கக்கூடாது, அது முக்கியமான பாயிண்ட்டு. வச்சேன்னா நல்லாயிருக்கும். வந்து இன்னொன்று வந்து முட்டையோட ஓட்டோட நிறம் இருக்குல்ல, அது வந்து ஒரு பழுப்பு நாட்டுக்கோழி மாதிரி பழுப்பு கலரில் இருக்கணும். இருந்தால் நிறைய குஞ்சு பொறிக்கும் திறன் இருக்குன்னு சொல்கிறாங்க. பியூர் ஒயிட்டாக காட்டலாம், அது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து இந்த முட்டை ஓடு இருக்குல்ல, ஓட்டோட தரம் முக்கியமானது சொல்கிறாங்க. ஏன்னா வந்து 21 நாள் கோழி மேலே படுத்திருக்கும், அந்த சூடுலாம் உள்ள போகும். ஸோ முட்டையோட ஓட்டோட தரம் எதை பொறுத்திருக்குன்னா, கோழி சாப்பிட்றக்கூட கால்சியத்தை அளவு பொறுத்திருக்கு, விட்டமின் D3 அதோடைய பொறுத்திருக்கு. ஸோ அந்த மாதிரி முட்டையை தேர்ந்தெடுக்கும் போது ஓடு வந்து நல்ல நார்மலாக திக்காக இருக்க மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கணும், ரொம்ப மல்லிச ஓடு இருக்க மாதிரி பார்த்துக்கூடாது. இன்னொன்று ஓடில் கிராக்கு வரக்கூடாது. நிறைய முட்டை பார்த்தீங்கன்னா கிராக் இருக்கும் உங்களுக்கு தெரியாது. ஸோ அப்போ முட்டை அடகாக்க வைக்கிற மாதிரி முட்டையோட கிராக் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். அப்போ அலம்பி பார்த்துறது நல்லது. அலம்பி பார்க்கறதுல ரெண்டு முட்டையை லைட்டாக மொதல் விடனா சவுண்டு கேட்கும், நல்ல சவுண்ட் இருக்கும். உடச்ச முடியல சவுண்டு வராது, ஒரு தண்ணியில் ஓட்ட மாதிரி இருக்கும், மங்குன்னு சவுண்டு வரும். கீரல் இருக்கும் நமக்கு தெரியாது. இப்போ நம்மளே கடையில் வாங்கிட்டு வந்துடுவோம், தெரியாமல் முட்டை இடிச்சிச்சுன்னா அதில் கீரல் விழுவும், அந்த முட்டையை அடக்க வச்சுன்னா முட்டை வந்து சரியாக அடக்காக்காது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இன்னொன்று வந்து அடக்காக்கிற முட்டை வச்சிருக்கோம்ல, அது ரொம்ப தூரத்துலேருந்து கொண்டு வரக்கூடாது. ஆனால் அந்த முட்டைக்குள்ளே ஒரு காற்று பை இருக்கும், சின்ன ஒன்று பை இருக்கும், அதனால தான் முட்டை பார்த்திங்கன்னா அந்த அகலமான பகுதி இருக்குல்ல அதில் இருக்கும். ஸோ அது நிறைய பெருசாகிடும். பெருசாகிறப்ப அந்த முட்டையோட ஆடக்கூடிய திறமை நிறையாகி குறைக்கும் தான் குறையும். ஸோ அதனால தான் ரொம்ப தூரத்தில் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது அசையக்கூடாது நம்பியும் காரணம் தான். நம்ம கூட கடையில் நட்டு ஆட்டி பார்ப்போம்ல, அது ஆட்டினா எடுக்க பிடிக்க வைக்க மாட்டோம், கெட்ட பண்ண மாட்டோம், நம்மள சொல்லுவோம். அது காரணம் தான், அந்த ஏர் ஸ்பேஸ் நிறைய இருக்கும், வைக்கக்கூடாது. இப்போ நிறைய தூரம் எடுத்துகிட்டு போகும்போது உள்ளுக்குள்ள அந்த காற்று உள்ளார பூந்து அதிகமாகிடும். ரொம்ப தூரம் போகும்போது அந்த ஏர் ஸ்பேஸ் நிறையாயிடும், அதிகமாகிடும். முட்டையை வாங்க ஆட்டி பார்க்குறோம், ஆட்டி பார்க்குறப்ப குழுங்குச்சுன்னா வச்சுக்கோங்க, அந்த ஏர் ஸ்பேஸ் பார்த்தா குழுங்கும், அப்போ நம்ம நம்மளே தூரம் எட்ட மாட்டணும், அது மாதிரி தான் அது. ஸோ அது ஒரு முக்கியமானது. அப்புறம் கோழி இந்த முட்டை கிட்ட பிறகு முட்டை ரொம்ப அழுக்காக இருக்கக்கூடாது, ஏன்னா முட்டை சின்ன சின்ன தூரமாக இருக்கும், அது வழியாக எல்லாமே கிருமிகளும் உள்ளே போகும். ஸோ அழுக்கு ரொம்ப இருக்க முட்டையை வச்சாலும் பொறிக்கும் திறன் குறையும். இன்னொன்று அது அலம்பி வைக்கலாமான்னு கேட்குறேன். அழுக்கு இருந்ததுன்னா நம்ம என்ன தண்ணியில் போட்டு நல்லா கழுவக்கூடாது, ஏன்னா முட்டையோட தோலில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மயிர்கடல மாதிரி ஓட்டம் இருக்கும், கண்ணு தெரியாது. ஸோ அது வழியாக வந்து தண்ணி உள்ளே போயிடும், உள்ளே போயிட்டு முட்டையை கெடுத்துடும். அது வந்து என்ன பண்ணுவோம், பேப்பரை துடைச்சி விட்டுணும், பேப்பரால் துடைக்கலாம் துடைக்கலாம். ஆனால் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் தண்ணியில் முக்கி வைக்கக்கூடாது, முக்குனிங்கன்னா அந்த ஆபத்து வரும். பழைய காலத்தில் எஜிப்சியன் காலத்தில் பார்த்தீங்கன்னா முட்டையை ரொம்ப நாள்
வைக்கணும்னா முட்டை என்னைக்கில போட்டு கெடுத்துருவாங்க, வெறும் என்னைக்கில அந்த மேல இருக்க ஓட்டெல்லாம் முடியும். மூணு நாளா முட்டையோட அந்த சுவாசிக்கும் திறன் நல்லா குறையும், டிரான்ஸ்போர்டேஷன் குறையும். மாளிகை முட்டை அந்த வச்சு ஏதோ ஒரு எண்ணெயில முக்கி வைக்கலாமா? இல்ல, இந்த காலத்துல இது பண்ணாங்க, நடந்திருக்கு. பிரிசர்வேஷன் ஆஃப் மெத்தட் வச்சிருக்காங்க. ஸோ அந்த முட்டையை எடுத்து மாடை வைக்க கூடாது, தண்ணியும் அந்த மாட்டை உள்ள போயிடும். ஸோ தண்ணி அது முட்டை இது பண்ணணும். இன்னொன்று முட்டை அடக்கி வைக்கணும்னா அந்த முட்டை வந்து ஒரு வாரத்துக்குள்ளே முட்டையாக இருக்கணும். ஸோ நிறைய ஒரு மாதம் முட்டையா 20 நாள் முட்டையெல்லாம் வைக்கக்கூடாது. ஏன்னா அந்த கரு வளர்ந்துடும், நம்ம ரூம் முட்டை வச்சுட்டு வளர்ந்துடும். ஸோ முடிஞ்ச அளவு ஒரு வாரத்துக்குள்ள இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். இன்னொன்று என்ன பண்ணணும்னா, சப்போஸ் ஒரு வாரத்துக்கு மேலே போகுது அப்படின்னா திருப்பி திருப்பி வைக்கணும், முட்டையை ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த முட்டையை சுழற்சி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளலாம், ஒரு 10 நாள் வரைக்கும் தள்ளலாம். இன்னும் அடை வைக்க போகிறோம்னா அந்த அடை வைக்கிற அந்த கூடல் அது வந்து ஒரு அகலமான பாத்திரம், ஒரு 15 இன்ச் அகலம் மாதிரி, ஒரு குடத்தை அரைய நடக்கிற எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்தால் கூட, உள்ள மணல் வச்சு அதுக்கு மேலே வைக்கல் நிறையா வச்சு வேப்பம் தலை நிறையா போட்டு அதுக்கு மேலே கோழி படுக்க வச்சிங்கன்னா அது வந்து நல்லாயிருக்கும். முட்டையும் அதை பார்த்தா ப்ரிசர்வ் பண்ணணும். கோழி வந்து ஒன்று நீங்கள் அடை காக்கிற முட்டையில் கோழியும் சேவலும் சேர்ந்துருக்கணும். சேவல் இல்லாமல் போட முட்டை வச்சு அடை காக்கிறனா அடை வைக்காது. இன்னொன்று சேவல் சேர்ந்த பிறகு சேவல் நல்லாயிருக்கணும். ஏன்னா சில முட்டையோட குஞ்சோட வெயிட்டு சேவலும் வெயிட்டோட தரமான இருக்கணும். ஸோ ஒரு சேவல் வீக்காக இருந்துச்சுனாலும் குஞ்சு வீக்காக பிறக்கும். ஸோ தரமான சேவலோடு சேர்ந்த முட்டை இருக்கணும். அந்த முட்டையை எடுத்து முட்டை போட்ட பிறகு நான் சொன்ன மாதிரி ஒரு மண்பானைக்குள்ளே மணல் போட்டு வைக்கல் போட்டு அதுக்குள்ளே வச்சுட்டு வரணும். வச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த கரு வளராமல் பார்த்துக்கணும். ஸோ அப்புறம் பொறிக்கிறப்ப எடுத்து வச்சுக்கணும். இது வச்சு இது வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவரேஜாக ஒரு கோழி கிலோ பார்த்தீங்கன்னா ஒரு 10 முட்டை வைக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 8 முட்டை பொறிக்கும். வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சோஃபாலெல்லாம் கூட உட்காந்துருக்கு, அது ஒரு இடத்த பிடிச்சிக்குது, அந்த இடத்துக்கு வந்து முட்டை பொறிக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அது பரவாயில்லையா? இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணுறது நல்லா தான் இருக்கும் போல் இருக்கு. ஏன்னா நம்ம சின்ன வயசில் அது மாதிரி படங்கள்லாம் பார்த்துருப்போம், குண்டான ஒரு கோழி வந்து அழகாக ஒரு கூடை வச்சிருப்பாங்க, அந்த கூடைக்குள்ளார நீங்கள் சொன்ன மாதிரி வைக்கோல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனால் அப்போ அது வந்து வெளிநாட்டு படங்களாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து வேப்ப இலையை பார்க்க முடியாது. அது மாதிரி வச்சு குஞ்சு பொறிக்கிறது சரியா? இல்லைனா இது மாதிரி கொஞ்சம் நாட்டுக்கோழி தானே, அது இஷ்டத்துக்கு பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி விட்டோம்னா அது நல்லா ஆட்டோமேட்டிக்காக பார்த்து. இன்னொன்று என்னன்னா, நம்ம முட்டை நம்ம அடகு வைக்கிறோம்ல, முதல்ல கோழி உட்கார வைக்கிறோம்ல, அது எந்த நேரத்தில் உட்கார வைக்கிறோமோ அந்த இடத்துல குஞ்சு வரும். ஓஹோ. ஸோ நீ நைட்டு நம்ம முட்டை முதல்ல உட்கார வைக்கிறப்ப கடையெல்லாம் செட் பண்ணிட்டு அது 21 நாள் கழிச்சு நைட்டில் தான் குஞ்சு பிடிக்கும். நைட்டு குஞ்சு பிடிக்கல என்ன ஆகிடுச்சுன்னா, பகலில் காலையில் பிடிச்சுன்னா அந்த கோழி உடனே குஞ்சு தூக்கி வெளியே போயிடும். அந்த குஞ்சுக்கு வந்து வெளியில் இருக்க சூழ்நிலை எல்லாத்தையும் எதுவுமே உடம்பு தெரியாது. இப்போ நைட்டு பிடிச்சுன்னா நைட்டு ஃபுல்லாக அம்மா வாய்ப்பு பக்கத்தில் சூழல் இருக்கும். ஸோ ஒரு 12 மணி நேரம் நம்ம கிளைமேட்டை எல்லாத்தையும் பழகிக்கிறோம், ஈட்டாக இருக்கலாம் வெளியே போகாது. அதனால் நைட்டில் வைக்கிறது நல்லது நல்லது. ஸோ நைட்டில் பிடிச்சி 12 மணி நேரம் அம்மாக்குள்ளே இருந்து சூடுலாம் வாங்கிட்டு ஓரளவு நம்ம என்ன ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் வந்து வெளியே போவோம். ஸோ அப்போ அந்த குஞ்சு வந்து ரொம்ப நாள் கொஞ்சம் பாதிக்கும். 10 முட்டை வைக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. சில விவசாயிகள்கிட்ட பேசும்போது 14-15 அப்படின்லாம் சொல்றாங்களே, இல்லை அது எதை பொறுத்தது என்ன சார்? தாய கோழியோட இதை பொறுத்து. அதனுடைய அகலத்தை அகலம் மட்டும் இல்லை, விடக்கோழி இருந்துச்சு வச்சுங்க, முதல் முதல் குஞ்சு குஞ்சுன்னா அதுக்கு கொஞ்சம் அந்த இது தெரியாது, பக்குவம் தெரியாது, கொஞ்சம் கம்மியாக கம்மியாக இருக்கும். இன்னொன்று சில கோழிக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையிலேயே உடம்பே சின்ன உடம்பா இருக்கும், 1 கிலோ 1 கிலோ தான் இருக்கும். அதுக்கு நிறைய முட்டை வச்சுனா பொறிக்க முடியாது, அதான் சூடு கொடுக்க முடியாது. நல்லா சில கோழிக்கு வந்து அகண்டு சில முட்டை உள்ள வச்சாலும் கிழக்கில் வச்சு பழக்கப்படுத்தி வச்சுப்போம். அந்த எண்ணிக்கை வந்து அந்த கோழியை கோழி எடுத்தால் இதை பார்த்து அது மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். எல்லா கோழிக்கும் ஒரே மாதிரி 14 வைக்கலாம் 10 வைக்கலாம் அப்படிலாம் முடியாது, அதனுடைய உடல் வாக பொறுத்து நம்ம. ஆமாம், திரும்ப அந்த முட்டையை உள்ளுக்கு உட்காந்து திருப்பிட்டு இருக்கும், ஹீட் கொடுத்து சைஸை ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகிறப்ப கொஞ்சம் சின்ன கோழியாக இருந்து இப்போ நிறைய முட்டை வச்சுன்னா முட்டை விலகி போயிடும், விலகி போயிடுச்சுன்னா சூடு கிடைக்காது அதுக்கு. ஸோ அதுக்கு ரெக்கைக்குள்ளே வர்ற மாதிரி அடக்கமாக இருக்க மாதிரி அந்த இது பண்ணும். அது வந்து நான் அவரேஜாக பார்த்தீங்கன்னா 10. ஸோ சில கோழிகள் 15 பொறிச்சிருக்கு, அதுவும் இருக்குது. பட் அதெல்லாம் அது அந்த இண்டிவிஜுவல் கோழி எக்ஸ்ட்ராடனரி கோழியாக இருந்துச்சுன்னா பண்ண பண்ணி விடலாம். ஸோ இது பண்ணால் நல்லாயிருக்கும். வேறு ஏதாவது நுணுக்கங்கள் நீங்கள் சொல்ல வேண்டிய யுக்திகள் ஏதாவது இருக்கா? குஞ்சு பொறிக்க மட்டும் இல்லை, நம்ம தாய் தர்பூசி போட்டுக்கணும், குஞ்சு இது மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், நிறைய குஞ்சு பொறிக்கும். சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா அது பொதுவாக இன்குபேட்டரை பொறுத்த வரைக்கும் குஞ்சு பொறிப்பானை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் கழித்து அதை வந்து எடுத்து பார்ப்போம். உள்ளுக்குள்ளார வந்து அந்த நரம்புகள் ஓடி இருந்ததுன்னா அது வந்து குஞ்சு பொறிக்க போகுதுன்னு அர்த்தம். நரம்புகள் ஓடலைன்னா அதை எடுத்து முட்டைக்கு வித்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேசுனது எல்லாமே அடைக்காப்பது குறித்தே பேசியிருக்கிறோம். இப்போ இந்த அடைக்காக்கும் போதும் நம்ம அந்த மாதிரி ஒரு நாள் கழிச்சு கோழியை கொஞ்சம் நவுந்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முட்டையை எடுத்து பார்க்க முடியுமா? என்ன பண்ணலாங்க? இல்லை சார், நாங்கள் பண்றோம். நாங்கள் ஒரு சின்ன அட்டைப்பட்டி இருக்குல்ல, அட்டைப்பட்டி 4 பக்கம் கவர் போட்டு மூடிட்டு உள்ளுக்கில் சின்னொண்டு ஓட்ட போட்டு வச்சுக்கோம், ஒரு 20 காஸ் மாதிரி உள்ளுக்கில் ஒரு பல்பு 60 வாட் பல்பு லைட்டை போட்டு விட்டுரும். அந்த லைட்டு வச்சோம் இல்லை அந்த சின்ன ஓட்ட வழியாக வெளியே வரும். இப்போ அடைக்கு வைக்கிற முட்டை 7வது நாள் முட்டை இருக்கும்ல, அது எடுத்து அந்த லைட்டு பக்கத்தில் வைப்போம். 7 நாள் கழிச்சு 7 நாள் கழிச்சு வச்சிங்கன்னா அந்த லைட்டில் ஹீட்டை பொறுத்து முட்டைக்குள்ளே ஒரு சோப்பு கலர் ஒரு வண்டு மாதிரி இங்கேயும் ஓடிடும், லைட்டு ஹீட்டுக்கு நிற்காது. ஸோ அது வந்து ஆணும் பெண்ணும் சேர்ந்த முட்டை, கோழி சேவல் சேர்ந்த முட்டை, கரு வீடு இருக்கு மூமெண்ட் இருக்குன்னு பார்ப்போம். சில முட்டையில் எதுவுமே இருக்காது, மூமெண்ட்டே இருக்காது, அதை எடுத்துருவோம் எடுத்துருவோம். அது வந்து அந்த கரு இன்னும் வளரலை. ஸோ அதை எடுத்துருவோம் நாங்கள். இப்போ வந்து ஒரு கோழி குஞ்சு பொறிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 21 நாள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாற்றங்க
முழங்கால் மாதிரி தான். நெல்லுக்கும் அதே மாதிரி விதை விட்டு ஒரு 21 நாள் சொல்றாங்க, சில பேர் 28 நாள் கூட போறாங்க. ஆட்கள் வரல சார், 31 நாள் கூட போறாங்க. மழை பெய்யல சார் அப்படின்னு தள்ளி போறதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இயற்கையோட இதுல எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. ஆனா ஒரு நாற்றங்கால பாத்தீங்கன்னா பராமரிப்புன்னு ஏகப்பட்டது செய்ய வேண்டியதா இருக்கு. இப்ப வந்து ஒரு கோழியை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா கிட்ட நம்ம ஒப்படைச்சிடுறோம், ஒரு 10 முட்டை சராசரியா அது பாத்துக்குது அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த தாய் கோழிக்கு நம்ம ஏதாவது பராமரிப்பு, ஏன்னா இது ஒரு 10 பேரை உள்ளுக்குள்ளார வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காரு, அப்போ அவங்களுக்குன்னு நம்ம ஏதாவது பராமரிப்பு, அந்த உணவுல சிறப்பு கவனம் அடையப்ப அடையப்ப அதுல முக்கியமான நான் சொன்னதுமா அந்த அடை வைக்க வேப்பால தளம் போடுங்கன்னு. ஏன்னா கோழி இந்த அடைக்கு படுத்திருக்கப்ப கோழிக்கு வந்து நிறைய நிறைய பெயின் வரும், ஏன்னா ஈட்டில் படுத்திருக்கும், ஒரே ஈட்டா இருக்கும், அது வந்து பெயினுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும், உங்களுக்கு ஊறிட்டே இருக்கும். அதனாலதான் இந்த வேப்பால போட சொன்னேன். வேப்பால போட்டீங்கன்னா அந்த பெயின் அந்த ஒட்டுண்ணிகள் புரோட்டீன்கள் நிறைய இருக்குல்ல அது வராமல் இருக்கும். இன்னொன்று அடை வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கோழியை பெயினுக்கு சிகிச்சை பண்ணிடணும். நம்ம நிறைய மருந்துலாம் இருக்குது, சைபர் மத்தின்னு இருக்கு, அந்த தலைப்பெண் மாதிரி தான் அது, ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு எம்எல் ஊற்றி மேலே தடை விட்டுட்டு அது மாதிரி பவுடர் கூட இருக்குது அது மாதிரி போட்டு விட்டு பெயினுக்கு முதலே பண்ணிடணும். புறவொட்டுண்ணிக்கும் அக ஒட்டுண்ணிக்கும் போட்டுட்டு அப்புறம் அடை வச்சிங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும். சில சமயத்தில் நிறைய அடை படுத்துருக்கும், நிறைய ஊரும் பெயின் அதில், அது நம்ம தொட்டா நம்ம மேலே வரும், அது நைட்லாம் தூங்கும் போது ஊடிட்டு இருக்க மாதிரி ஃபீலிங் இருக்கும், நம்மளுக்கு எப்படி தான் இருக்கும். தாய் கோழி பாருங்க அதெல்லாம் சமாளிச்சு தான் உட்கார்ந்துருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து அது முட்டை ஹீட் கொடுக்க தான் பார்க்கும், தன்னுடைய உடம்பு பார்த்து அதில். ஸோ அப்போ அது ரத்தத்தை குடிச்சிட்டே இருக்கும். ஸோ அப்போ முதலே இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா அந்த கோழிக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும். அது மாதிரி பக்கத்துல தண்ணி குடிக்க தண்ணியும் அந்த தீவனமும் வச்சுட்டே இருக்கணும். ஸோ எப்போ அதெல்லாம் ரொம்ப தூரம் போய் போகாது, முட்டைக்கு வந்துடும். ஸோ அப்போ அந்த கொஞ்சம் நேரத்தில் கேப் கிடைக்கிற நேரத்தில் அதுக்கு வந்து நல்ல உணவாக கிடைக்கணும், சத்துள்ள உணவாக கிடைக்கணும், அப்போ தண்ணியும் இருக்கணும். இது மாதிரி தான் நல்லா இருக்கும். அதுக்கு என்ன மேலே என்ன தடவணும்னு சொல்றீங்க? அந்த மருந்து இல்லை சார், அந்த சைபர் மத்திரின் மாட்டுக்கெல்லாம் உண்ணி மருந்து போடும், அது பவர் குறைச்சு போடணும், அவ்வளோதான். கொஞ்சம் குறைச்சிக்கணும் குறைச்சிக்கணும் அது வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரே மல் தான். அது துணியில் நினச்சி மேலே மட்டும் தடை விட்டணும், அப்புறமேல கொஞ்சம் இது பண்ணி விட்டணும். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உழவர் அரங்கம். இங்க பாருங்களேன், காரைக்கால் கால்நடை துறை இணை இயக்குனர் டாக்டர் எம் கோபிநாத் அவங்க நாட்டு கோழிகளை சரியா முட்டை அடக்காக்க வைக்கிற வழிமுறைய பத்தி எவ்வளவு விஷயம் சொல்றாங்க பாருங்க. முட்டையெல்லாம் நாம பாட்டு மாச கணக்குல சேர்த்து வைக்கிறதா இருக்க கூடாதான், அதே வாரத்துல விட்ட முட்டையாதான் இருக்கணுமா. முட்டையெல்லாம் கூட தரமானதா பார்த்து வைக்கணுமா, ஒரே சைஸ்ல வைக்கணுமா, சின்னது பெருசுன்னு கலந்து வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. எல்லாத்துலயும் ஒரு விஷயம் இருக்கும் போல இருக்கு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் இதுல புதுசா தெரியுது, என்னன்னா நரங்கூட ஒரே மாதிரி இருக்கிற முட்டையதான் பார்த்து வைக்கணுமா. அட அதை விடு பூங்கொடி, இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொன்னாங்க பாத்தியா. நைட்டு நம்ம அடைக்கு முட்டையை எடுத்து வச்சா அந்த அடை காக்குற காலம் முடிஞ்சு சரியா அதே நைட்லதான் பொறிக்குமா. அதானே இந்த விவரம் இத்தனை நாளா அடை காக்க வைக்கிற எனக்கு தெரியல சுபா. அக்காவுக்கு என்னதான் தெரியும் பூங்கொடி. அங்க என்ன பூங்கொடி கிட்ட முணுமுணுப்பு சுபா? அட இல்லக்கா, தாய் கோழிய கூட எப்படி பராமரிக்கணும்னு சொன்னாங்கல்ல, அத பத்தி சொல்லிட்டு இருந்தேன். அட வைக்கிறப்போ தாய் கோழிக்கு பேன் வராம இருக்கிறதுக்கு வேப்ப இலைய போடணுமா, அப்படி இல்லனா அவங்க சொன்ன மருந்த வாங்கி கோழிக்கு மேல தெளிச்சு விடணுமா. சரி சரி பூங்கொடி, மருந்தெல்லாம் வாங்கி அப்புறம் தெளிக்கலாம், அடுத்த பகுதியை விட்டுற போறோம் வா. ஒரு நாளைக்கு அடை காக்கும் போது அந்த கோழி எவ்வளவு நேரம் அந்த முட்டை மேல உட்காந்துருக்கும் பொதுவா? இல்ல அது கோழி கோழி மாறுபடும். இப்போனா 24 மணி நேரத்துல ஒரு 1 hour 2 hours தான் வெளியே வரும், அதுக்கு உட்காந்துட்டே இருக்கும். மீது 23 மணி நேரம் உட்காந்துட்டு. இன்னொன்னு இது வந்து இயற்கை கோழி நம்ம சொல்றோம்ல, நான் மாஹையில ஒர்க் பண்றப்ப இப்ப கொரோனா போயிடு, அப்ப மாஹையில கேரளால அந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்க. என்ன ப்ராஜெக்ட்னா நீங்களா இன்குபேட்டர் பண்ணி அதுக்கு முட்டை பொறிச்சு ஸ்கூல் ஓபன் பண்றப்ப இது கொண்டு வரணும்ட்டாங்க. ஸோ எல்லா வீட்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர்னா நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர்னா ஒன்றே வந்து விலைக்கு வாங்கணும், 2000 3000 6000 ஆகும், ஆன்லைன் ஆர்டர் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது வந்து அழகாக பண்ணியிருந்தாங்க. நான் பார்த்ததுல தெர்மோகோல் பாக்ஸ் எடுத்துக்குவாங்க, தெர்மோகோல் பாக்ஸ் எடுத்துட்டு மேலே அட்டையில் மட்டும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பல்பு ஒன்று வச்சிருப்பாங்க, உள்ளுக்குல சென்சார் ஒன்று விற்கும், சென்சார் வந்து தெர்மோஸ்டேட் இருக்கு விற்கும், அது வந்து 37 டிகிரி மெயின்டைன் பண்ணி தரும். 37 டிகிரி மேலே போச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்
கட் ஆயிடும், அந்த பல்ப் ஆஃப் ஆயிடும், சென்சார் இருக்கும்ல, அது பேர் தெர்மோஸ்டேட் வச்சிருப்பாங்க. இன்னொன்று ஒரு ஃபேன் வச்சிருப்பாங்க, உள்ளுக்குள்ள ஒரு சாதாரண டீ குடிக்கிற கப்பில் வந்து தண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க ஒரு சைடு பாதியாக பிடிச்சிட்டு மணல் போட்டிருப்பாங்க, மேலே ஒரு எட்டு முட்டை வச்சிருப்பாங்க, வச்சுட்டு முட்டைக்கு மேலே கருப்பு போட்டு வச்சுட்டுருவாங்க, லைட்டை போட்டு விட்ருவாங்க, திரும்ப அப்போ பாக்ஸை மூடிடுவாங்க. பாக்ஸ் சைடில் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கும், ஃபேன் இருக்கணும், லைட் இருக்கணும், தெர்மோஸ்டேட் இருக்கணும், தண்ணி இருக்கணும், மணல் போட்டு முட்டை வச்சிருப்பாங்க. ஸோ இது லைட் போட்டுகிட்டே இருப்பாங்க, போட்டிகிட்டே இருக்கும். இது என்னன்னா அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, மேலே முட்டையில் புள்ளி வச்சிருக்காங்கல்ல, அந்த முட்டை சைடு கீழே வரணும், பாதி முட்டைக்கு மேலே கருப்பெல்லாம் கீழே போயிடும், வெள்ளெல்லாம் மேலே வந்துடும். ஸோ ரொட்டேட் பண்ணுறக்க வேண்டியது, தெரியற வேண்டியது, ஸோ இது பண்ணிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இது இப்படியே பண்ணாலும் 24 முட்டை குஞ்சு போச்சு. பரவாயில்ல, நல்ல ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. குழந்தைங்களுக்கும் அந்த முட்டை பொறிப்பது பற்றி நிறைய ஒரு அறிவும் கிடைக்கும். அந்த ஸ்டேஜ்லேயே 12th டென்த்லேயே குஞ்சு பொறிக்கும் திறனோட முட்டை, இதுக்கும் முட்டை, இது மாதிரி டெம்பரேச்சர் தேவைப்படுது, இதுக்கு ஹியூமிடிட்டி தேவைப்படுது, தண்ணி வச்சா போதும், அது எல்லாமே ஓரளவு தெரியும். இன்னொன்று என்னன்னா, அவங்க முடிச்ச பிறகு அந்த குஞ்சு தூக்கிட்டு வராங்கல்ல, அப்போ அவங்களுக்கும் அந்த கோழி உயிர்களுக்கு மேலே பாண்டு ஒன்று வரும். குஞ்சு அடி ஒடிச்சாலும் துடிக்குங்க, கஷ்டமாக இருக்கும்ல, நமக்கு வளர்த்த குஞ்சு மாதிரி இருக்கும்ல, அது காக்கா தூக்கினாலும் துடிக்க போட்டுவாங்க. எந்த ஒரு மிருகங்களும் அடிபட்டாலும் ஒரு கேரிங் வரும், அதெல்லாம் வரும், நல்லா இருந்துச்சு. நிறைய பேருக்கு பண்ணாங்க, ஈஸியாகவும் பண்ணாங்க. அது மொத்தமே செலவு பார்த்தீங்கன்னா 450 ரூபா தான் வரும். சரி, திருமக்கள் பாக்ஸ் எல்லாத்தையும் இருக்கும், பெரிய பாக்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் மெயின். சென்சாரும் இப்பெல்லாம் கிடைக்குது, கிடைக்குது. 150 ரூபா சார், கடையில் போய் ஃபேன் 150 ரூபா தான். ரெண்டு தான் முக்கியமானது, பல்பு ஒரு ஹோல்டர் வேணும், அவ்வளோதான் முக்கியம். லைட்டை போட்டுட்டா நல்ல முயற்சி தானே. ஆமாம், அதுலேயும் நிறைய சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து அந்த பிள்ளைகளுக்கு ஆரம்பத்துலேருந்து கோழி வளர்க்கறத பற்றி ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டோட வருது, அந்த உயிர்கள் மேலே ஒரு பாசம் வந்துச்சு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ இந்த அடை காக்கிற நுட்பம் பற்றி சொன்னீங்க, கோழிகளுக்கு சொன்னீங்க, இதே தான் வந்து நம்ம வந்து இன்குபேட்டர் குஞ்சு பொறிப்பானுக்கும் இதே மாதிரியான விஷயங்களை பின்பற்றினா அது வந்து சேதாரம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆமா, இயற்கையில கோழி வந்து அது ஹீட் கொடுக்கும், இதே இது நம்ம லைட் மூலமா கொடுக்குறோம் ஹீட். சப்பா ரொட்டேட் பண்றது, அந்த ஏர் எல்லாமே நம்ம கொடுக்கிறது, அதுதான் தண்ணி வச்சுக்கிறது, அந்த ஹியூமிடிட்டி மெயின்டெய்ன் பண்றது. இந்த முரட்டுத்தனமா இயற்கையை பத்தி பேசுறவங்க முட்டை வந்து தானா அந்த கோழி கிட்ட போய் அது குஞ்சு பொறிக்கிறதா நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ வளர்ந்து வரும் விஞ்ஞானத்தினாலையும் தேவை அதிகரிப்புனாலையும் நம்ம எல்லாத்தையும் அதே மாதிரி பண்ண முடியுமா? முடியாது. இல்லைனா வந்து குஞ்சு பொறிப்பானுக்கு போகலாமா? இல்லை ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் ஏதாவது ஜாஸ்தியாக இப்போ இந்தியாவில் 150 கோடி இருக்காங்க சார் மக்கள் தொகை, இவங்களுக்கு எல்லாருக்கும் முட்டை கொடுக்கணும் அப்படின்னா நீங்க நினைச்சு பாருங்களேன், அத்தனை முட்டை குறி கோழிகளை வேணும், அத்தனை இது வேணும். ஒரு கோழிக்கும் 10 முட்டை தான் ஒரு கோழி வைக்க சொல்றோம், அப்போ எத்தனை தாய் கோழி வேணும்? இது மாதிரி இருக்குல்ல. ஸோ அதுவும் பண்ணையில் வளர்த்துட்டு வராங்க இல்லைன்னு சொல்லலை. பட் மாஸ் ப்ரொடக்ஷன் வேணும்னா அந்த இடத்துல நம்முடைய பசியை உடனே நீ தீர்க்கணும்னா அது இது மாதிரி வழிதான். ஆனால் வித்தியாசங்கள் எதுவும் இருக்கு? எதுவுமே இல்லை. நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லை, இப்போ கேரளாவில் பண்ணுறாங்கன்ட்டு லைட்டை போட்டு வைக்கிறாங்க சார், தண்ணி வைக்கிறாங்க சார், வேறு கெமிக்கல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணுறதே இல்லை. அம்மா கிட்ட இருக்காது, அம்மா தர ஹீட்டை லைட்டு தரும், அதில் கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது. அந்த இயற்கை ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியை ஹீட் வந்து தண்ணியில் போட்டு ஆவியாகி அந்த அதனால இயற்கை அளவில் எந்த பாதிப்பு பாதிப்பும் கிடையாது. இன்னொன்று நம்ம இதில் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை, காற்றும் அது இயற்கை காற்று தான். ஃபேனை போட்டோம்னா காற்று வெளியில் காற்று உள்ள கிடைக்குது. ஸோ லைட்டு தண்ணி இருக்கு, ஃபேன் இருக்கு, இதான மெயின்டைன் பண்றோம். இது மெயின்டைன் பண்ணி கொடுத்தா முட்டை பிடிச்சிருது, அவ்வளவுதான். ஒரு சந்தேகம் என்னன்னா, கோழி அடை காக்குது அப்படின்னா அது வந்து அடுத்த முறை முட்டை இடக்கூடிய காலம் வந்து தள்ளி போகுது. அதனால நீங்க கோழி கிட்ட வைக்கிறதோட அது இன்குபேட்டர்ல வச்சுட்டீங்கன்னா அந்த கோழி அடுத்த முறை சீக்கிரம் முட்டை இடும், அதனுடைய கால அளவு குறையும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இப்ப கோழி முட்டை எடுத்துச்சுன்னா அடை காத்து முட்டையை பிடிச்சி கோழி குஞ்சு பழக்கி குழக்கி ஒரு 2 மாசம் கழிச்சு பிரிச்சு விட்டு அப்புறமேலாம் செக்ஸுவல் ஆக்டிவிட்டி வரும், சைக்கிள் வரும். ஸோ இது முட்டை எடுக்க தொடங்குறாது. இப்போ உணவு தேவைக்காண்டு வளர்க்கக்கூடிய முட்டைக்கொடிகள் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு வருஷத்துக்கு 352 நாள் இல்லை 300 முட்டை போடும். ஸோ 60 நாள் முட்டை போடாமல் இருக்கும். ஸோ அப்போ என்னன்னா அது டெய்லி முட்டை போடுற மாதிரி வரும். ஸோ அப்போ இந்த இனப்பெருக்கத்து மாதிரி அடகாக்கத்துன்னு போயிடும். அது அப்போ வந்து இயற்கையாக நம்ம ஒரு கோழி கிட்ட வச்சு தான் முட்டை பொறிக்கணும்னு நினைக்காம இன்குபேட்டருக்கு போகலாம், தப்பு இல்லை. அதனால வந்து முட்டைகளோட எண்ணிக்கை அதிகமாக கிடைக்கும் சொல்ற மாதிரி இயற்கையில நம்ம இன்குபேட்டர்ல நம்ம கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியோ அல்லது இது யூஸ் பண்ணியோ எதுவுமே இல்லையே, லைட் தான் போடுறோம், ஃபேன் தான் வைக்கிறோம், டெம்பரேச்சர் தான் மெயின்டைன் பண்ணுறோம், வேற எதுவுமே பண்ணல, இந்த ஒரு இதுவும் ஆட் பண்ணல. அதனால பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆமாம். இன்னொன்று, நாங்கள் பண்ணையில் கோழி வளர்க்குறோம்ல, அந்த கோழிகளுக்கும் அடகாத்து குஞ்சு வருதுல்ல, அந்த குஞ்சுகளுக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா, நாங்கள் பண்ணைகள் வளர்க்குற கோழி இருக்குல்ல, பண்ணைகள் கோழி வந்து என்ன பண்ணுன்னா, நான் போனேன்னா பின்னாடியே வரும். ஏன்னா அது அது குஞ்சா இருந்த முத நாள்லேருந்து என்னை தான் பார்த்துருக்கோம், நானும் அதுக்கு தீவனம் வைப்பேன். ஸோ அப்போ என்ன நடக்கும், மனிதர்கள் யார் வந்தாலும் இவங்களுக்கு தீவனம் வைப்பாங்க, நம்ம பின்னாடி போய் கேட்கலாம் அப்படின்னு ஒரு பழக்கம் வரும். தாய் கோழி வளர்ச்சிச்சுன்னா அது என்ன பண்ணுனா கற்றுக் கொடுக்கும். பிறந்த ஒரு 2 வாரத்துக்குள்ளேயே குஞ்சு குழிகளுக்கு கழுகு பறக்கிறது, காக்கா பறக்கிறது எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கும். ஒரு சவுண்டு கிக்கன்னு கொடுக்கும். இத்தோடனே அது எதுக்கு தான் கொடுக்கும் தெரியாது, குஞ்சு எல்லாம் ஓடி போய் செடிகள் அடைஞ்சிரும். அதே மாதிரி வானத்தில் ஓடுறக்கூடிய பறவைகளை பார்த்து அந்த மாதிரி தகவல் அனுப்பி குஞ்சுகள் சொல்லித்தர திறன் வந்து பண்ணைகள் மூலம் எங்களுக்கு கிடையாது. அதனால என்ன நடக்கும், இது ஒரு பெரிய டிராபக்கு. நாங்கள் பண்ணை குடும்பமாக கோழிகள் வளர்த்து கொடுக்குறோம், சரி, கொடுத்து மக்கள் கொடுத்துருவோம். வீட்டுக்கு கொடுத்த பிறகு யாராவது பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இது என்ன நினைக்கும்னா, மனிதர்கள் எல்லாம் சாப்பாடு போடுவாங்க நினைக்கும்.
யாரு போட்டாலும் அவங்க பின்னாடி போவோம். நாய் போனா பின்னாடி போவோம். நாய் நம்மளை பிடிக்கும் அப்படின்னு தெரியாது. இன்னொரு விஷயம், நாய் துரத்துனா ஓட தெரியாது, டக்குனு படுத்துக்கணும். இதுவே அந்த கோழி வளர்த்த குஞ்சுனா அது எல்லாமே தெரியும். கோழி வளர்க்க குஞ்சு பிடிக்க முடியாது. நாட்டுக்கோழி நீங்க கிராமத்தில் போய் பிடிச்சி பாருங்க, மரத்து மேல படுத்துருக்கும். ஓனர் பிடிச்சாலே பிடிக்க முடியாது. அவங்க சொல்லுவாங்க, எங்க கோழி எல்லாம் கீழே அடையாது சார், மரத்து மேல தான் அடையும், எங்களால பிடிக்கிறது கஷ்டமா இருக்கும் சொல்லுவாங்க. இதுதான் வேறுபாடு. ஒரு பின்னடைவு, தான் தாய் தான் குஞ்சு பறிக்கும் போது. ஆனா இப்ப அது குஞ்சு பொறிச்ச பிறகு ஏதோ ஒரு கோழி கிட்ட அதை சேர்த்து விட்டானா, அது சேர்த்துக்குமா, அது இதெல்லாம் சொல்லி தருமா, ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அது மாதிரி இல்ல, அது நம்ம கோழியை பொறுத்தது ஒரு விஷயம். சேர்க்கும் போது அதனுடைய குஞ்சு அது கண்டுபிடிச்சிடும் சார், கொத்தி விட்டுரும் டக்குன்னு. ஈவன் சம்டைம்ஸ் அது கோழியே வேற குஞ்சுமா டவுட் வந்து கொத்தி விட்டுரும். ஆனா அந்த ஆரம்பத்திலேயே சேர்த்துட்டோம்னா தெரியாது, அதுல இருந்து கொஞ்சம் விவரமா தான் உள்ள விடணும். அதாட்டி நம்ம கண்டுபிடிச்சிடும். அது மாதிரி டக்குன்னு எடுத்துக்க முடியாது, நம்மளால சில எடுத்துக்கணும், டவுட் வந்து கொத்தி விட்டுரும். ஆனா அந்த முட்டை வந்து அதனுடைய ஓடு நல்ல கெட்டியா இருக்கிறதுக்கும் அந்த குஞ்சு பொறிக்கிறதுக்கு ஏற்ற வகையில் அது அமையறதுக்கும், ஏன்னா அது ஒரு பிரச்சனையும் சொல்றாங்க. அந்த முட்டையோட ஓடு வந்து மெல்லிசா இருக்கு, சுண்ணாம்பு பற்றாக்குறை. நான் பீச்ல போய் கிழிஞ்செல்லாம் கூட எடுத்துட்டு வந்து அதை கரைச்சு கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த முட்டையோட ஓடு தரமா இருப்பதற்கும் ஏதாவது கோழி வளர்க்குறோம். கோழி வளர்த்தப்போ ஒரு 15 முட்டை 20 முட்டை போடும், அடை வச்சுப்போம், குஞ்சு பொறிக்கும், அந்த குஞ்சு பெருசாக்கி விட்டுரும். 2 மாசம் சுத்திட்டு இருக்கும், 3 மாசம் சுத்திட்டு இருக்கும். அப்புறம் திருப்பி சேவல் துரத்தி திருப்பி முட்டை விட ஆரம்பிச்சிரும். ஸோ வருஷத்துக்கு 4 ட்ரிப்பு தான் அவங்களுக்கு வந்து இந்த முட்டை 25 முட்டை 20 முட்டை போட்டு வரும். அவன் போட்டு குஞ்சு பொறிச்சு குஞ்சு பொறிச்சு இது மாதிரி வரும். இப்போ ஒரு கோழி 300 முட்டை போடுது ஒரு வருஷத்துக்கு. போடுறப்ப உணவு வந்து டெய்லி ரெகுலராக கொடுக்கணும். அந்த உணவுல டெய்லி கால்சியம் ரொம்ப இருக்கணும். டெய்லி ஒரு முட்டைக்கு தேவையான சத்து கோழி கோழி உடம்புல இருந்தால் தான் வெளியே போகும். அப்போ அந்த உடம்புல டெய்லி கால்சியம் அளவு உள்ள போகணும். தீவனம் சரியாக போடாமல் அந்த 300 முட்டை எதிர்பார்க்க முடியாது. நம்ம போடுற தீவனத்துக்கு தான் வரும். ஸோ போடுற தீவனத்தில் கால்சியம் சத்து குறைச்சிச்சுன்னா முட்டையோட ஓடு இல்லாமல் இருக்கும். அதான் நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா முட்டை ஓடு இல்லாமல் கூல் மாதிரி போடும், அந்த ஓடையெல்லாம் போடும். இவங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இது நம்ம வீட்டு ராசியில் நினச்சிட்டு சொல்லிட்டு கோழி அழுக ஆரம்பிச்சிருவாங்க. கால்சியம் சத்து கிடைப்பதற்கு என்ன மாதிரி தீவனத்தில் நம்ம என்ன கொடுக்கணுங்க? கால்சியம் சத்து கிடைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சார், சொன்ன மாதிரி பீச்சில் கிழிஞ்சல்கள் இருக்குல்ல, கிழிஞ்சல்கள் தூள் நுணுக்கியும் போடலாம், அதுவும் கால்சியம் சத்து தான். அப்புறம் அகத்திக்கீரையில் கால்சியம் இருக்கும், மரத்துக்கீரை ஃபுல்லாகவே கால்சியம் ரொம்ப இருக்கும். இன்னொன்று கால்சியம் சத்துக்கு தாது உப்பு மாதிரி விற்பாங்க, அந்த பவுடர் கொடுக்கலாம். வீட்டில் ஒன்று கோழி வளர்த்துன்னா மெடிக்கல் ஷாப்பில் கால்சியம் டேப்லெட் இருக்கும், இந்த ப்ரெக்னென்ட் ஆன கொடுப்பாங்கல்ல, கால்சியம் மாத்திரை கொடுப்பாங்க, அந்த டேப்லெட் கூட போட்டு ஒரு நாளைக்கு ஒன்று அப்படி கொடுக்கணுமா? அரை மாத்திரை கொடுத்தா கூட போதும், அரை மாத்திரை நுனிக்கு போட்டு விடணும், போட்டு அதையும் சேர்த்து சாப்பிட்றோம். அப்போ அந்த முட்டையோட ஓடு கொஞ்சம் பலமாக இருக்கும் வாய்ப்புகள். ஸோ இன்னொன்று கேட்பாங்க சார், மக்கள் இன்னொரு கேட்பாங்க, ஃப்ரிட்ஜில் வைக்கிற முட்டையை அடை கேட்கலாமா? கேட்பாங்க, ஃப்ரிட்ஜில் வச்சிருக்க முட்டை அடை பொறிச்சிருக்கு இல்லைன்னு சொல்லலை, பட் ஃப்ரிட்ஜில் வந்து என்ன டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிக்கணும், கருவு வளரம் பார்த்துக்கணும், அது மட்டும் தான். பட் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியாது, ஏன்னா வந்து அந்த வெளிப்புற காற்று இருக்கு இல்லையா, அதோடைய கார்பன் டைஆக்சைடு ரொம்ப வரும், ஆக்சிஜன் குறைச்சிருக்கும். ஸோ அப்போ டெம்பரரியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். எல்லாம் பீட்டு சொல்லணும்ல, அதை 2-3 நாள் தள்ளி கூட வச்சு எடுத்து இது பண்ணி 7 நாள் அப்படின்றத 10 நாள் வரைக்கும் கொண்டு போகலாம். ஆமாம், அதனால கொண்டு வரலாம். பட் அது ஃபுல்லாகவே 20 நாளைக்கு உள்ள உடைச்சிட்டு அப்புறம் வச்சு வைக்க முடியாது, வச்சா சரியாக வராது. ஆனால் ஃப்ரிட்ஜில் வைக்கிற முட்டை பொறிக்கும், பொறிக்காமல் இருக்காது. ஆனால் இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த கருங்கோழி முட்டையை எடுத்து சிறுவிடை கோழி கிட்ட வச்சு குஞ்சு பொறிக்க வைக்கிறாங்க. ஏன்னா கருங்கோழி அவ்வளோவா அது குஞ்சு பொறிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மாதிரி விஷயங்களும் பரவாயில்லையா டாக்டர்? அது பிரச்சனை இல்லை, ஒருத்தர் குழந்தை இன்னொருத்தவங்க வளர்க்குறாங்கல்ல, அது மாதிரி அது பிரச்சனை இல்லை, அதனால அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் பொதுவாக கருங்கோழிக்கு அது மாதிரியான ஒரு குணம் உண்டா? அது குஞ்சு பொறிக்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் முட்டை இருக்குல்ல, அதுவும் அடைக்காக்கும் திரும்ப ஆப்போசிட் இருக்கும். நிறைய முட்டை பிடிச்சா அடைக்காக்காது, அடைக்காச்சும் நிறைய முட்டை போடாது, அது ரெண்டுமே இருக்கும். இது ரெண்டுக்கு ஒரு தொடர்பு இருக்கு, ஆப்போசிட் இருக்கும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதே மாதிரி தாங்க, ஏன்னா உள்ளுக்குள்ள என்ன சாப்பாடு போதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது வருது, அதனுடைய வெளிப்பாடு இருக்கு. சில குணங்கள் ஆப்போசிட் இருக்கும், அந்த மாதிரி ஜீன்ல ஒண்ணு கொண்டு இதா இருக்கும். ரொம்ப நன்றி டாக்டர். ஓகே சார். இங்க கேட்டீங்கல்ல, இத நாட்டுக்கோழிகளை சரியா முட்டை அடகாக்க வைக்கிற வழிமுறைகளை பத்தி சொல்லிட்டு வந்த காரைக்கால் கால்நடைத்துறை இணை இயக்குனர் டாக்டர் எம் கோபிநாத் அவங்க கொரோனா காலகட்டத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க பாருங்க. அக்கா, அந்த இன்குபேட்டர் விஷயத்தை தானே சொல்றீங்க? அட, அதேதான் பூங்குடி. பாரு, இந்த கொரோனா காலத்துல ஸ்கூல் பசங்களுக்கு கூட இந்த இன்குபேட்டரை செஞ்சு அதுல கோழி முட்டைகளை வச்சு சரிவர பொறிக்க வச்சு எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்க பாருங்களே. ஆமாங்கா, நல்ல ஸ்கூல் இல்ல. அப்புறம் இந்த இன்குபேட்டர் வச்சுதானே அதிக அளவுல கோழி குஞ்சுகளை பொறிக்க வைக்கிறாங்க. சுபாக்கா, என்னத்தான் இன்குபேட்டரை வச்சு கோழி குஞ்ச பொறிக்க வச்சாலும் தாய்க்கோழி வளர்க்குற குஞ்சு மாதிரி ஆகாது பாத்தீங்களா. பூங்குடி, எனக்கு நீ நாளைக்கு இந்த வேலையை நீ பண்ணியே ஆகணும். எந்த வேலைக்கா? நான் தப்பிச்சேன். நம்ம வீட்டு கோழிங்களுக்கு கால்சியம் சத்து அதிகமாக வேணும்னா கடற்கரையில் போய் கிழிஞ்சல்களை பொறுக்கி போடணுமா, அந்த வேலையை தான் சொன்னேன். அக்கா அக்கா, கால்சியம் சத்துக்கு அது மட்டுமே நினச்சி பூங்குடிய வேலை வாங்காதீங்க. அதுக்கு தான் இன்னொன்று மாற்றா சொன்னாங்கல்ல, மரத்தில் உள்ள கீரையெல்லாம் பறிச்சு போட்டால் கூட கால்சியம் சத்து வருமா. அது மட்டும் இல்லை ரேவதி அக்கா, கால்சியம் மாத்திரையே வாங்கி கொடுக்கலாம். வேலையை எந்த அளவுக்கு தட்டி கழிக்க முடியுமோ அதை செய்யுங்க.
ஆனாலும் இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் ஒன்றை கூட தட்டி கழிக்காமல் நேர்முகம் காட்டுறாங்க பாருங்க ஆர் வெங்கடேஸ்வரன் சார். அவங்க மூலமாக தான் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதுவும் சரிதான்க்கா. இதுவரை நேயர்கள் கேட்டது உழவர் அரங்கம்.